ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் ஷோ மேட்டர் தெரியுமா. ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் காத்துட்ருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மனுஷங்களோட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான ஒரு அனிமல் எதுன்னு கேட்டிங்கன்னா டாக் தான் சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிக் கொடுக்குற நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா டாக் ரொம்பவே ஈஸியாக கற்றுக்கும். ஸோ மனுஷங்களோட கம்பேர் பண்ணுறப்ப அதோட ஐக்கிய லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வயசு குழந்தைக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குமோ அதே அளவு தான் பார்த்தீங்கன்னா ஒரு டாகுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மெச்சூர்டானா கூட ஒரு சில குடும்பத்தனங்கள்லாம் வந்து டாக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் மிலிட்ரி டாக் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வயசு குழந்தைக்கு எதை மாதிரி ரியாக்ட் பண்ணுமா. ஆனால் என்ன தான் இருந்தாலுமே டாக் வந்து உண்மையாலுமே ஒரு குழந்தை மாதிரி தான். ஸோ இதை பற்றின உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயே லீவ் பண்ணுங்க. ஆஸ்திரேலியன் கிரிமினலான ஜோசப் ஜான்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெயிலிருந்து எஸ்கேப் ஆகுதுல ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த செல்லில் அவரை போட்டாலுமே ரொம்பவே ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுவாராம். இதனாலே கவர்மெண்ட் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு செல்லை வந்து இவருக்காக ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்னர் ஒரு விஷயத்தையுமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்லேருந்து நீ எஸ்கேப் ஆகிட்டேன்னா நீ கடைசி வரைக்கும் சுதந்திரமானவனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செல்லில் போட்டு கொஞ்ச நாள்லேயே அவர் அங்கேருந்து ரொம்பவே ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் யாருமே அரெஸ்ட் பண்ணல. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 1826 நிம்மதியாக வாழ்ந்திருக்காரு. ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்க சாப்பிட்ற சத்தத்தை கேட்டாலே பார்த்தீங்கன்னா பயங்கர எரிச்சலாக இருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரா வச்சு உரிகிற சத்தமோ அப்படின்னா ஸ்பூன் வச்சு பிளேட்டில் தட்டி சீவ் பண்ணுற சத்தமோ எதுவாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கான காரணம் அவங்க பர்ஃபெக்டாக இருக்கிறாங்கன்றலாம் அர்த்தம் கிடையாது. ஆக்சுவலாக அது ஒரு பிரெயின் டிசார்டர்னு சொல்கிறாங்க. மிசோஃபோனியான்ற ஒரு பிரச்சனைனால தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் ஏற்படுதான். எல்லா பீச்சுமே பார்க்க அழகாக தான் இருக்கும். ஆனால் குளிக்கிறோம் நினச்சாதான் மணல்களால் ஏற்படுற அரிப்புகள் அப்படி இல்லைனா டெம்பரேச்சரால் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி சூடாக இருக்கும் போன்ற பிரச்சனைகள்லாம் நமக்கு ஏற்படும். ஆனால் கனடாவில் இருக்கிற ஒரு பீச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அற்புதமான பீச்சுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாலுமே ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த பீச்சை சுற்றி பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஸ்விம்மிங் பூல் மாதிரியான நிறைய இயற்கையான உருவாக்கப்பட்ட பூல்ஸ் இருக்குமா. அதுக்குள்ளே ப்ளூ கலர் கிறிஸ்டல் கல்ஸ்லாம் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக வந்து நீங்கள் பீச்சில் குளிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது, ரொம்பவே ஒரு காஸ்ட்லியான 5-star ஹோட்டலில் குளிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற விஎஃப்எக்ஸ் டெக்னாலஜி மூலமாக நம்ம எல்லா விஷயத்தையுமே சாத்தியமாகவும் தத்ரூபமாகவும் பண்ண முடியும். ஒருத்தரோட தலையை துண்டிட்டு அதுக்கு பதிலாக வேறு ஒரு தலையை வைக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தை முதல் முதல்ல எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1856 தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரிக் ஃபோட்டோகிராஃபி மூலமாக தலை இல்லாமல் ஒருத்தரை வந்து அப்படியே போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நாளாக எந்த தலையை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறதோ அந்த தலையை அவரே அவர் கையில் வைக்கிறதும் போன்ற நிறைய ட்ரிக்ஸை கண்டுபிடிச்சாங்க. இது வந்து விக்டோரியன் ஏரால ரொம்பவே ஒரு ஃபேமஸான விஷயமாக அப்போ பார்க்கப்பட்டது.